ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பசில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணு. 10 persons ஆர் சிட்டிங் இன் அ 2 parallel ரோஸ் கண்டெய்னிங் 5 persons இன் ஈச் ரோ. ரெண்டு ரோ இருக்குது பேரலாக, 5 persons இன் ஈச் ரோ, இங்கே 5 இங்கே 5. இந்த மாதிரி ரெண்டு பாசிபிலிட்டின்னு எடுத்திருக்கேன். 5 persons இருக்காங்க. இன் ஃபஸ்ட் ரோ DEFG and H, ஃபர்ஸ்ட் ரோவில் DEFG and H இருக்காங்க, ஃபேசிங் த சவுத் டைரக்ஷன், சவுத் டைரக்ஷன் பார்த்து. அண்ட் இன் இந்த செகண்ட் ரோ MNOPQ ஆர் சீட்டர் அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஃபேசிங் நார்த், எல்லாரும் நார்த் டைரக்ஷன் பார்த்துருக்காங்க செகண்ட் ரோவில் இருக்கவங்க எல்லாம். MNOPQ இதுதான் இப்போ இதுவரைக்கும் கொடுத்துருக்க கொஸ்டின் இதுதான். தேர்ஃபோர் இன் த கிவன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஈச் மெம்பர் சீட்டட் இன் ரோ ஃபேசஸ் அனதர் மெம்பர் ஆஃப் த அனதர் ரோ. ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் பார்த்துருக்காங்க, இந்த பர்சன் வந்து இங்கே இருக்கவங்கள பார்த்துருக்காங்க, இங்கே இருக்கவங்க இங்கே பார்த்துருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தர் ஆப்போசிட்டில் பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் பிஃபோர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின், அடுத்த பாயிண்ட் பாருங்கள், 2 persons சிட் பிட்வீன் G and F. ஜிக்கும் எஃப்க்கும் நடுவில் 2 persons இருக்காங்க, எப்படி வரலான்னு பாருங்களேன். ஜி இங்கே வரலாம், எஃப் இங்கே வரலாம், அப்படின்னா ஜி இங்கே வரலாம், எஃப் இங்கே வரலாம். அப்படி இல்லைன்னா F இங்க வரலாம், G இங்க வரலாம், F இங்க வரலாம், G இங்க வரலாம். அதனால மொத்தம் 4 possibility வரும். ஸோ இதை மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. D faces the person who sits third to the left of P. P எங்க இருக்காங்க, இந்த ரோல இருக்காங்க. D faces the person who sits third to the left of P. இப்போ P இங்க வச்சோம்னா 1, 2 and 3 தேர்ட் லெஃப்ட்ல இருக்க பர்சனை D ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே இதில் பியை இங்கே வச்சோம்னா தேர்ட் லெஃப்டில் 1, 2 and 3 தேர்ட் லெஃப்டில் இருக்க பர்சனை டி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் லெஃப்டில் கண்டிப்பாக ஒரு பர்சன் இருக்காங்கன்னு அர்த்தம், பிக்கு தேர்ட் லெஃப்டில் கண்டிப்பாக ஒரு பர்சன் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதான் கண்டிஷன், இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான் வரும். இங்கே பி வச்சோம்னா செகண்ட் லெஃப்ட் மட்டும்தான் இருப்பாங்க, அதனால வராது. இங்கே பி வச்சோம்னா தேர்ட் ரைட்டு தான் இருப்பாங்க, பட் தேர்ட் லெஃப்ட் இருக்க மாட்டாங்க, அதனால இந்த ரெண்டு பாசிபிலிட்டி மட்டும்தான் வரும் பிக்கு. G is an immediate neighbor of D. G is an immediate neighbor of D. G வந்து D உடைய immediate neighbor. So G வந்து இதில் எங்கே வந்துருக்குனா இங்கே வரலாம் இல்லை இங்கே வரலாம். G இங்கே வரலாம் இல்லை இங்கே வரலாம். Sorry. இங்கே வரலாம். பட் இன்னொரு கண்டிஷன் பாருங்க, இந்த இடத்துக்கு நம்ம பார்த்தோம்ல ஜிக்கும் எஃப்க்கும் நடுவில் 2% டெஃபினட்டாக இருக்காங்க. ஸோ இங்கே ஜி இருந்துச்சுன்னா இங்கே எஃப் வரும். பட் இதில் ஜி இங்கே வச்சோன்னா 2% எப்படி வருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு பர்சன் இருக்கும், அதுக்கப்புறம் 1% தான் வரக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜி வந்து இங்கே தான் வரும், ஜிக்கும் எஃப்க்கும் நடுவில் 2% இருக்காங்க. அடுத்த பாயிண்ட், ஓ ஃபேசஸ் த ஒன் ஹூ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் இ. ஓ ஃபேசஸ் த ஒன் ஹூ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் இ. இக்கு தேர்ட் ரைட்ல, இ வந்து சவுத் பார்த்துருக்காங்க, ஸோ இதுதான் ரைட் சைட். தேர்ட் ரைட்ல இருக்க பர்சனை யார் பார்த்துருக்கா, ஓ இங்கே ஓ வரும். இ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வராது, இங்கே வந்துச்சுன்னா செகண்ட் ரைட் மட்டும்தான் இருக்கு. ஸோ இ இங்கே தான் வரும். தேர்ட் ரைட்ல இருக்க பர்சன் டி, டியை பார்த்து ஓ இருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஓ டஸ் நாட் சிட் அட் எனி ஆஃப் த எக்ஸ்ட்ரீமென்ஸ். ஓ வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல வராதுட்டாங்க. ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஓ வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல வந்துருக்கு, ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல், அவ்வளோதான் இந்த பாசிபிலிட்டி வராது. இப்போ நெக்ஸ்ட் இது மட்டும் பாருங்க, இந்த பாசிபிலிட்டி மட்டும் பாருங்க, போத் கியூ அண்ட் ஓ ஆர் நாட் இமீடியட் நெய்பர்ஸ். ஓவும் கியூவும் இமீடியட் நெய்பர்ஸ் கிடையாது. ஸோ கியூ இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, இங்கே தான் கியூ. எம் டஸ் நாட் ஃபேஸ் ஹெச், எம் டஸ் நாட் ஃபேஸ் ஹெச். இங்கே 5 letterல் 4 fill ஆகிடுச்சு, இங்கே ஹெச் மட்டும்தான் வரணும். எம் வந்து ஹெச்சை ஃபேஸ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எம் இங்கே வராது, இங்கே தான் எம் அண்ட் என் இங்கே, அவ்வளோதான் சால்வ் பண்ணியாச்சு. இதுதான் நமக்கு சொல்யூஷன், லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.